வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி ஜெனரல் மார்க் மில்லியும் ரஷ்ய பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி வலேரி கெரசிமோவும் தொலைபேசியில் பேசிக் கொண்டதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு ஆகியவை தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. உக்ரைனுக்குள் ரஷ்யா ராணுவ நடவடிக்கை தொடங்கிய பின் இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதிகளும் தமக்கிடையே தொலைபேசியில் பேசிக் கொள்வது இதுதான் முதல் தடவை. கடந்த வாரம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரும் தொலைபேசியில் பேசிக் கொண்ட பின் அமெரிக்க மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு துறையோடு தொடர்பு பட்ட முக்கியஸ்தர்கள் பேசிக்கொண்ட இரண்டாவது சந்தர்ப்பம் இது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு நாடுகளின் பரஸ்பர நலன் குறித்து இரு இராணுவ தளபதிகளும் பேசிக்கொண்டார்கள். அதில் உக்ரைன் விவகாரமும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்டகோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழமை போல இதில் பேசப்பட்ட விஷயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 24 உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை தொடங்கிய பின் அமெரிக்க மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் நேரடி தொடர்பில் இருந்தன. தாக்குதல் நடந்த முதலாவது நாளே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரத்யேக நேரடி தொடர்பு ஹாட்லைன் திறக்கப்பட்டது. இந்த ஹாட்லைனின் ஒரு முனை மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சில் உள்ளது. அதன் எதிர்முனை ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க இராணுவ ஐரோப்பிய கட்டளை தளத்தின் தலைமையகமான விமானப்படை தளபதி ஜெனரல் டொட்வால்டர்ஸின் அலுவலகத்தில் உள்ளது. இந்த நேரடி தொலைத்தொடர்பு வசதி மூலமாக இரு தரப்பும் அவ்வப்போது இராணுவ ரீதியாக தகவல்களை பரிமாற்றிக் கொள்வார்கள் என்பதை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் உறுதி செய்துள்ளன. இரு இராணுவ தளபதிகளும் பேசிக் கொண்டது உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு உள்ள தேர்வுகள் பற்றியது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக தொடர்பு படவில்லை. இதனால் அந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியிலான இழப்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் ரஷ்யாவிற்கு இராணுவ ரீதியான இழப்புகள் உக்ரைனில் உள்ளன. ரஷ்யா அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் ரஷ்யாவுக்கு உள்ள தேர்வுகள் என்ன என்பதை அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக நாட்டின் தலைவர்கள் தமக்கிடையே பேசுவதற்கும் பாதுகாப்புத்துறையின் தலைவர்கள் தமக்கிடையே பேசுவதற்கும் இரண்டு நாடுகளின் இராணுவ தளபதிகள் தமக்கிடையே பேசுவதற்கும் இடையே முக்கிய வேறுபாடு உண்டு. நாட்டின் தலைவர்களும் பாதுகாப்புத்துறையின் தலைவர்களும் பொதுப்படையாக இராணுவ ரீதியான இழப்புகள் ஏற்படும் என்று கூறுவதோடு நிறுத்திக் கொள்வார்கள். அதற்கு மேல் விரிவாக அவர்களால் கூற முடியாது. ஆனால் இராணுவ தளபதிகள் பேசும்போதுதான் இராணுவ ரீதியான விளைவுகள், அதனால் எப்படியான இழப்புகள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட முடியும். அதைத்தான் அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி ரஷ்ய இராணுவ தளபதிக்கு கூறியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ரஷ்ய இராணுவ தளபதிக்கு நிச்சயமாக தமது இராணுவத்திற்கு ஏற்படும் இழப்புகள் பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். இதனால் அமெரிக்க இராணுவ தளபதி என்னென்ன இழப்புகள் ரஷ்ய இராணுவத்திற்கு ஏற்பட்டன என்று கூறும் போது அமெரிக்கர்களிடம் சரியான தகவல்கள் உள்ளனவா என்பதை ரஷ்ய இராணுவ தளபதி தெரிந்து கொள்வார். இவர்களது தொலைபேசி உரையாடலால் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா பார்க்கலாம். பெரும்பாலும் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதே எமது ஊகம். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக பிரிட்டிஷ் இராணுவ உளவுத்துறை தினமும் ஒரு உளவு அறிக்கையை வெளியிடுகிறது. இறுதியாக வெளியிட்ட உளவு அறிக்கையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சில முக்கிய இராணுவ தளபதிகளை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் உளவு அறிக்கையின்படி ரஷ்ய இராணுவத்தின் முதலாவது டேங்க் படைப்பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சேர்கி கிஷல் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்ய இராணுவத்திற்கு தோல்வி ஏற்பட்டு ரஷ்ய இராணுவம் பின்வாங்கிய காரணத்தால் அந்த படைப்பிரிவின் தளபதியான இவர் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என பிரிட்டிஷ் இராணுவ உளவுத்துறை கூறுகிறது. தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள மற்றொரு தளபதி ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தளபதி வைஸ் அட்மிரல் இகோர் ஒசிபோவ். ரஷ்ய கடற்படையின் கருங்கல் கப்பல் தொகுதியின் தலைமை கப்பலான மஸ்கவா உக்ரைனில் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது தொடர்பாக இவர் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உக்ரைனில் நடைபெறும் யுத்தம் ரஷ்யா திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்பதில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்ய பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி வலேரி கெரசிமோவ் மீதும் அதிருப்தியில் உள்ளார். இருந்தபோதிலும் வலேரி கெரசிமோவ் இன்னமும் அவருடைய பதவியில் தொடர்கிறார் என்றும் பிரிட்டிஷ் இராணுவ உளவுத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்ய இராணுவ தலைமை சில மாற்றங்களை செய்வதை உணரக்கூடியதாக உள்ளது. உக்ரைனில் நடக்கும் அவர்களது தாக்குதல் பாணியில் ஒரு சிறிய மாற்றம் தென்படுகிறது. அதுவும் முக்கியமாக டொனட்ஸ் ஆற்றை கடந்து ரஷ்ய இராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு முழுமையாக தாக்கி அழிக்கப்பட்ட பின் ரஷ்ய இராணுவ நடவடிக்கையில் அந்த மாற்றம் தென்படுகிறது. இந்த மாற்றம் இரண்டு வகையில் உள்ளது. முதலாவது, புதிது புதிதாக இராணுவ சாதனங்கள் உக்ரைனுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. இரண்டாவது, கிழக்கு உக்ரைனில் டொன்பாஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவம் தொலைதூர தாக்குதல்களை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது.
இதுக்கு முன் நடைபெற்றது போல படை நகர்வுகளை செய்து கிராமங்களையும் சிறு நகரங்களையும் கைப்பற்றிய நடைமுறை இப்போது காணப்படவில்லை. இந்த இராணுவ நடைமுறை மாற்றம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் நீண்ட காலத்திற்கு தொடரப்போகும் யுத்தம் என்பதை ரஷ்ய இராணுவம் உணர்ந்து கொண்டது என்பதையே காட்டுகிறது. உக்ரைனுக்குள் யுத்தம் நீண்ட காலத்திற்கு தொடர்வது தூர நோக்கில் ரஷ்யாவுக்கு பாதிப்புகளை அதிகம் ஏற்படுத்தும். ஆனால் ரஷ்யர்களுக்கு இப்போது இதைவிட வேறு எந்த வழியும் கிடையாது. அதே நேரத்தில் நீண்டகால யுத்தம் மற்றொரு பாதிப்பை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அது என்னவென்றால், உக்ரைனுக்கு சொந்தமான டொன்பாஸ் பகுதியில் உள்ள சில இடங்களை கைப்பற்றி ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் டொனட்ஸ் மக்கள் குடியரசு மற்றும் லுகான்ஸ் மக்கள் குடியரசு என இரு குடியரசுகளை அமைத்து அவற்றை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இப்போது அதைவிட வேறு ஒரு சில பகுதிகளை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றியுள்ளது. அவற்றை மீட்கும் முயற்சியில் இறங்கும் உக்ரைன் இராணுவம் அந்த முயற்சியில் வெற்றியடைய தொடங்கினால், ஏற்கனவே ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் ரஷ்ய இராணுவ உதவியோடு கைப்பற்றி வைத்திருந்த இரண்டு மக்கள் குடியரசின் பகுதிகளை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கலாம். அப்படி ஒரு முயற்சி நடந்தால் அதை ஐநாவோ அல்லது வேறு எந்த உலக நாடுகளோ எதிர்க்கப் போவதில்லை. அதற்கு காரணம், சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தின்படி அந்த பகுதிகள் உக்ரைனுக்குத்தான் சொந்தமானவை. கிழக்கு உக்ரைனில் ஒரு நீண்டகால யுத்தம் அப்படியான ஒரு ஆபத்தை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திவிடவும் வாய்ப்பு உள்ளது.